फ्रेंड्स वेलकम टू प्रीति नंदनी व्लॉग्स இன்னைக்கு நம்மளோட ரெசிபி எதுன்னு பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சிட்டு மிளகு 1/2 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா போட்டு வதக்கிட்டு தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளியையும் இப்போ இந்த எண்ணெயில சேர்த்து வதக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன் நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் வந்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இதை ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிளகு சீரகம் சோம்பு வறுத்து வச்சதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம் அதுலேயே இந்த அரைச்சு வச்சதையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறவரப்பாகவும் இல்லாமல் அரைக்கணும் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இதோட சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு அது நல்லா வெடித்து வந்த அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச மசாலாவை தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நண்டு வந்து நான் நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம்
இப்போ எல்லா நெண்டையுமே நான் குழம்புல சேர்த்துட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். பாருங்க நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான நண்டு குழம்பு தயார். இது மாதிரி ஒரு முறை இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.